தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை கடைவீதி சாலையில் இயங்கி வரும் கணகேச தேவர் மருத்துவமனை மருந்து கடைக்கு வந்த இரண்டு இளைஞர்கள் பணியில் இருந்த பெண்ணிடம் தூக்க மாத்திரை கேட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் தூக்க மாத்திரை தர மாட்டேன் என அந்த பெண் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆடையில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மருந்து கடையில் இருந்த பணிப்பெண்ணை தாக்க முயற்சித்து மிரட்டி மேஜை மீது இருந்த தூக்க மாத்திரையை திருடிக்கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். அப்போது பக்கத்து கடையில் இருந்து வந்த ஒருவர் இருவரையும் பிடிக்க முயலும் போது அவரையும் அரிவாளை காட்டி மிரட்டி தப்பினர். பட்டுக்கோட்டை காவல்துறையினர் சிசிடிவியில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் பண்ணை வயல் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான ஹரிஹரன், பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 19 வயதான ராஜேஷ் ஆகிய இரண்டு பேரையும் 2 மணி நேரத்திற்குள் பிடித்து கைது செய்தனர். துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த காவல்துறையினரை தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளி பிரியா பாராட்டினார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஹரிஹரனும் ராஜேஷும் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்லும் நோக்கில் தாவி குதித்து ஓடும் போது வழுக்கி விழுந்து ஒருவருக்கு வலது காலும் மற்றொருவருக்கு வலது கையும் உடைந்து போனதாகவும் அவர்களை மீட்டு மனிதாபிமானத்துடன் மாவுக்கட்டு போட்டுவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு போலீசார் ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைத்து வரும் நிலையில் அதில் இருந்து தப்பும் 10 பருவ இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தப்ப நினைத்து தாவி குதித்தால் வழுக்கி விழுந்து மாவுக்கட்டு போட்டுவிடும் அத்தியாயத்தை போலீசார் மீண்டும் தொடங்கி வைத்திருப்பதால் சில்லறை களவாணிசுகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா.